ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டுடேஸ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சங்கடஹர சதுர்த்தினா என்ன அப்படிங்கறதையும், எப்படி வழிபடலாம் அப்படிங்கறதையும், வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறத பத்தியும் தாங்க நம்ம பார்க்க போறோம். கடவுள்ல எப்படி முதற் கடவுள் விநாயகரோ, அதே மாதிரி விரதம்ல முதன்மையான விரதம் சதுர்த்தி விரதம் தாங்க. சதுர்த்தி விரதம் கடைபிடிச்சதுக்கு அப்புறமா தான் கிருத்திகை, ஏகாதசி, பௌர்ணமி போன்ற மற்ற விரதங்களை கடைபிடிப்பாங்க. விநாயகருக்கு பூஜை செஞ்சு வழிபடக்கூடிய இந்த சிறப்பான நாளை தாங்க நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம். சங்கடம் அப்படின்னா துன்பம்னோ, ஹர என்றால் அறுப்பவன் அப்படின்னும், சதுர்த்தி அப்படின்னா அமாவாசை பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய நான்காவது நாள் அப்படின்னும் பொருள். நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை பூஜை செஞ்சு வழிபட்டா சரியாகுமாங்க. அப்படி சரியாகிறதுனால மாசத்துல வரக்கூடிய ரெண்டு சங்கடஹர சதுர்த்தியுமே நமக்கு ரொம்ப சிறப்பா பார்க்கப்படுது. மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா என்ன? ஒரு மாசத்துல அமாவாசைக்கு அப்புறம் ஒரு சதுர்த்தி, பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு சதுர்த்தி, இந்த மாதிரி ரெண்டு சதுர்த்தி வந்தாலும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த தேய்பிறை சங்கடஹர சதுர்த்திய தான் நம்ம மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம். இந்த நாள்ல சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுறது பொதுவான வழக்கம். நம்மள நிறைய பேரு காலையில இருந்து விரதம் இருந்து இரவு சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட விரதத்தை முடிச்சுப்பாங்க. இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். பொதுவா வீட்டை சுத்தம் செஞ்சு குளிச்சுட்டு பூஜை அறைய சுத்தம் செஞ்சு விளக்கேற்றி சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் விநாயகரை வணங்கி 11 முறை நம்ம சுற்றி வரணும். பிள்ளையாருக்கு அருகம்புல் அப்படி இல்லைனா எருகம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அருகம்புல் வச்சு சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் 11 to 13 அகல் விளக்கு ஏற்றி விநாயகரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். விளக்குக்கு சந்தன குங்குமம் வச்சு எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறமா தான் திரி போடணும். இதுதான் சரியான விளக்கேற்றக்கூடிய ஒரு முறை. அடுத்த சங்கடஹர சதுர்த்தியில இந்த அகல் விளக்க 12, 11, 10 இப்படி ஒன்னொன்னா குறைச்சு நம்ம வழிபட்டு வர்றதுனால நம்மளோட கஷ்டங்களும் ஒன்னொன்னா குறையும் அப்படிங்கறது நம்மளுடைய நம்பிக்கை. விளக்குகளை ஏற்றும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்களை இறைவன் கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டே விளக்கேற்றணுங்க. இப்படி வழிபடுறதுனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியான நிலையை உங்களால அடைய முடியும். இப்படி விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து பூஜை வழிபாடு செய்யறதுனால வருஷத்துல அனைத்து சங்கடஹர சதுர்த்தி வழிபாடுகள்ல கிடைக்கக்கூடிய பலன் ஒரு மகா சங்கடஹர சதுர்த்தி வழிபாடுகள்ல கிடைக்குமாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? திருமணம் நடக்காம தள்ளி போறவங்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறுமாங்க. நோய்கள் எல்லாம் குணமடைந்து உடல் ஆரோக்கியமாகுமா? சிறப்பான கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை நம்மளால அடைய முடியுமாங்க. நினைத்ததை நிறைவேற்றும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில விநாயகரை வழிபட்டு விநாயகரின் அருளை பெற்றிடுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் பெறுவதற்கு அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.